ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரண்டியிலும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதை இலவச வரண்பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் ரஞ்சனி, வயது 41 ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள சிறுதாளி பொட்டு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து சொந்த காட்டில் வந்து பூந்தோட்டம் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் தோட்டம் 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பூச்செடி வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து காட்டில் வந்து தண்ணி பாய்ச்சிறப்போ மோட்டரில் சிக்கி வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் மாமனார் மாமியார் கூட வளர்த்து வசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய ஹஸ்பண்டோட அண்ணன் பையனை தான் வளர்த்திட்டு இருந்ததாகவும் அவனும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெக்ஸான இவங்க இப்போ இவங்களுக்குன்னு ஒரு துணையை எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாய் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய மாமனார் மாமியார் வந்து என் கூட தான் இருப்பாங்க. ஸோ இது ஒன்று கண்டிஷனுக்கு மட்டும் ஓகே சொல்கிறேன், மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு 20% நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் ஸோ வரக்கூடியவர் நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி, வயது 36 ஆகுதுங்க. ராசி கன்னி. ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள சிறுதாளி பொட்டு சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுக்கு திருமணமாகி இவங்களுக்கு கை குழந்தாவது பொண்ணு ஒன்று இருக்குங்க. பொண்ணு கை குழந்தையாக இருக்கிறப்பயே இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து தனிமையில் வசிக்கிற இவங்களுக்கும் இவங்களுடைய பொண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வரன் வேணும்னு நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மாவும் வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதாகவும் ஸோ அதனால் இப்போ இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. வசதி குறைவான இடத்துல தான் வேணுங்க. படிப்பு இல்லைன்னா கூட ஓகேங்க, நல்ல குணமானவராக வேணும். என்னோட பொண்ணை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.